வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மாம்பழ கேசரி தாங்க பார்க்க போறோம். நம்ம நிறைய ஃப்ரூட் கேசரி செய்வோம், பைனாப்பிள் கேசரி செய்வோம். ஆனா இந்த சீசன் தர மாதிரி நம்ம மாம்பழ கேசரி செஞ்சிருக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நான் அரை கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேங்க, முக்கால் கப்பு சக்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சக்கரை கூட்டிக்கோங்க, குறைச்சி போட்டுக்கலாங்க. ஒரு மூணு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு மாம்பழத்தை வந்து கொஞ்சோண்டு பொடி பொடியாக நறுக்கி கார்னிஷிங்கோசரம் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு நல்லா பெசரி வச்சுருக்கேங்க. இது வந்து மாம்பழம் வந்து அப்படியே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து அல்ஃபோன்ஸா பங்கனப்பள்ளி அந்த மாதிரி நல்ல தித்திப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்கனால வந்து அதில் வந்து சக்கரை போட்டு பரட்டி வச்சுருக்கேங்க. இது வந்து 1.5 கப்பு வந்து பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதாவது 1/2 கப்பு பாலும் 3/4 கப் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் முந்திரி திராட்சை பாதாம் நெய் விட்டுருக்கேங்க ஒரு கடாயில். இதில் வந்து முந்திரி பாதாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறினப்புறம் திராட்சை போட்டுக்கலாங்க. திராட்சை சேர்த்துக்கிறேங்க. நல்லா திராட்சை உப்பிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 கப் ரவை போட்டுக்கலாங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கலர் மாறிடக்கூடாது, கேசரி கலரே மாறிடுங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வருது, நம்ம எடுத்துடுறேங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருந்த பாலு தண்ணி கலவை ஊற்றிக்கிறேங்க. நான் இப்போ 1/2 கப் ரவைக்கு வந்து 1.5 கப் அதாவது 1/2 கப் பாலும் 3/4 கப் வந்து தண்ணி விட்டுருக்கேங்க. நீங்கள் வந்து பால் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி விட்டுருக்கோங்க. பால் விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ரிச்சாக இருக்குங்க. நல்லா கொதி வரட்டும், நம்ம ரவை போட்டு கிண்டிடுவோங்க. இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சுங்க. நம்ம ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒட்டுக்கு அப்படியே போட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும். நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்துருச்சுங்க, கெட்டி ஆயிடுச்சு. இப்போ மாம்பழத்தை போட்டுக்கலாங்க. நான் வந்து மாம்பழத்தை வந்து அரைக்கலை, அப்படியே சேர்க்குறேன். அங்கங்கே ஒரு கடி படும்போது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்படி வந்து லைட்டாக வந்து வேக வேக நல்லா மசிஞ்சு வரும். அங்கங்கே வந்து கடி படும்போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து மாம்பழத்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். உங்களுக்கு அங்கங்கே ஒரு பீஸ் தெரியும் பாருங்க. நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் மசிஞ்சிருச்சு. 1-2 அங்கங்கே கடி படும்போது நல்லா இருக்குங்க. இப்போ நான் சக்கரை சேர்த்திருக்கேன். ரவை நல்லா வெந்த பிறகு தான் வந்து நீங்கள் சக்கரை சேர்த்தணும். நீங்கள் முன்னாடியே சக்கரை சேர்த்திக்கிட்டீங்கன்னா வந்து ரவை வந்து வேகாதுங்க. இப்போ நல்லா இலக்கமாகும், அப்புறம் கெட்டி ஆயிருங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து இன்னைக்கு கலர் பவுடரு எதுவும் யூஸ் பண்ணல, நான் நேச்சுரல் கலரே இருக்கட்டும்னு. உங்களுக்கு வேணா எல்லோ கலர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அல்ஃபோன்சோ மாம்பழம் போடும்போது அது ஒரு கலரே நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து 1/2 கப் ரவை எடுத்தீங்கன்னா 1/2 கப் வந்து மாம்பழம் வந்து சின்ன சின்னதாக பீஸாக நறுக்கி போடுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. இப்போ நல்லா கெட்டி ஆகிட்டு இருக்கு. நம்ம எல்லா பழத்துலேயும் வந்து கேசரி பண்ணுவோம், பைனாப்பிள் கேசரி இல்லை மிக்சட் ஃப்ரூட் கேசரி அது மாதிரி. மாம்பழம் சீசன் இருக்கும்போது இது மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்து சர்க்கரையில் ஊற வச்சுருந்தேன். அதாவது கொஞ்சம் மாம்பழம் பீஸ் போட்டுங்க. ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 1/2 மணி நேரமும் ஊறிட்டுருக்கு. நீங்கள் இப்படி போடும்போது வந்து இதெல்லாம் வந்து வெந்திருக்கும் கேசரிக்குள்ள. இது வந்து மேலே போடும்போது ரியல் ஃப்ரூட் வந்து நல்லா இனிப்பாக இருக்குங்க சாப்பிடும்போது. நான் வந்து மாம்பழம் இனிப்பில்லாதக்கோசரம் இப்படி செய்கிறேங்க. நீங்கள் வந்து உங்கள் மாம்பழம் நல்ல தித்திப்பாக இருக்குன்னா நீங்கள் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே பொடி பொடியாக நறுக்கி போட்டுருங்க. மாம்பழத்தோட கேசரி சாப்பிட்றாங்களேன், டேஸ்ட் செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான சுவையான மாம்பழ கேசரி தயாராயிருச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.